ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாசா டைனோசர் மியூசியம். இது இந்தியா ஸ்பெஷல் மியூசியமோட மூணாவது பகுதி தாங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு சூப்பரான பெரிய டைனோசர் வச்சுருக்காங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா அசந்து போகிற அளவுக்கு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் டைனோசர்ஸையும் மெயின் செட் ஆஃப் டைனோசர்ஸை கவர் பண்ணியிருக்காங்க. டைனோசர் சும்மா பொம்மையாக மட்டும் நிற்காமல் இல்லாமல் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா அது மூமெண்ட்ஸோட சவுண்ட்ஸோட கொடுத்து விட்டுருக்காங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் பிளிங்க் ஆகிறதாகட்டும், டெயில் மூவ்மெண்ட் ஆகிறதோ, அப்புறம் அதோட லெக்ஸ் எல்லாம் மூவ் ஆகிறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஒரு ரியலான டைனோசர் பக்கத்தில் நின்று நம்ம ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ எடுத்தோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. கிட்ஸ் மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் ரொம்ப வந்து ஆச்சரியப்பட்டு வா செமையாக இருக்கே, கண்டிப்பாக அது கூட நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே எடுத்தாங்க. நம்ம மெயினான டீரெக்ஸ் டைனோசர் இதில் வச்சுருக்காங்க பாருங்கள், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நல்லா மூமெண்ட்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அதை நெக்கு அப் அண்ட் டவுன் ஆகட்டும், அதோடய டெயில் மூமெண்ட் ஆகட்டும், எல்லாமே நல்லா தெரியுது. இதில் ரொம்ப ரொம்ப வந்து என்ஜாய் பண்ணுற இடமும் ஆகட்டும், ரொம்ப ரொம்ப சின்ன குட்டீஸ் ஆகட்டும், பெரியவங்க ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப ஓடி போய் டைனோசர் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து ஸ்பேஸே கிடைக்கல, மாற்றி 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 எல்லோரும் எல்லா டைனோசர்ஸ் கூடயும் இருக்கணும் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன குட்டி வந்துட்டு உள்ளே வந்து கையை விட்டு பார்க்குது, கடிக்குதா அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப வந்து ஷாக்கிங்காக பசங்க வந்து பண்ணுறாங்க, அப்படி ஒரு ஜாலியாக எடுத்துக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா டைனோசரோட வாய் ஒரு ஃபோட்டோ பிளேஸ் பாட்டது உள்ளே போய் நிற்கிற மாதிரி. நமக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. டைனோசர் ஐலாண்ட் அப்படின்னு நேம் கொடுத்துட்டு ஓப்பன் ஸ்பேஸை அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்துட்டு நம்ம புரோங்கியோசரஸ் எல்லாம் அவ்வளோ ஹைட்டில் பண்ணியிருக்காங்க, ரியலிஸ்டிக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை பார்த்தா பொம்மைன்னு சொல்கிற மாதிரி கிடையாது, அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது ரொம்பவுமே. ஒவ்வொரு டைனோசருக்கும் முன்னாடியும் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அது என்ன டைனோசர், அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றோட லெக் மூமெண்ட்ஸ், அந்த ஹேண்ட் மூமெண்ட்ஸ் எல்லாமே தெரியுது. ஒன்று பார்த்திங்க இந்த மாதிரி வாய் தரது சவுண்டு வந்து அப்பா ரியலிஸ்டிக்காக டைனோசர் சவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப பிரமிக்கக்கூடிய விஷயமாக வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. இது பார்த்திங்கன்னா டைனோசர் எக்கு, இது ஒரு ஃபோட்டோஸ் பாட்டு உள்ளே போய் நம்ம வந்து நின்று டைனோசர் எக்கில் வர மாதிரி ஒரு வீடியோ எடுத்துக்கலாம். இது அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து 3D பெயிண்டிங்கு. இது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே போகணும், நீங்கள் டைனோசர் ஐலாண்ட்குள்ளே இருக்குது, செப்பரேட்டாக இதுக்கு நீங்கள் பே பண்ணாதான் 3D பெயிண்டிங் பார்க்க முடியும். கம்ப்ளீட்டாக வாலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்க, வீடியோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு வந்து இது வந்து பெயிண்டிங் அப்படின்னு சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்கான 3D பெயிண்டிங்கு. வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஹியூமன்ஸோடையோ கொடுத்துருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த இடமும். கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி காலையில் வந்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இடம் அப்படின்னு நான் சொல்லலாம். ஹாலிடே டைம் அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். இங்கேயும் டைனோசரை விட்டு வைக்கல, டைனோசர் இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான இடம், நான் ஒரு ஃபுல் டே வந்து என்ஜாய் பண்ண அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த இடம். எனக்கு கிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஒரு இடம், கிட்ஸுக்கு மட்டும் இல்லை நாமளும் செமையாக என்ஜாய் பண்ணலாம், அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது, எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இவ்வளோ ரியலிஸ்டிக்காக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, பார்க்க ஃபோட்டோ எடுத்தால் ரொம்ப ரியலாக இருந்தது. நமக்கு இது பெயிண்டிங் அப்படின்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்ததுங்க. ஜாலியாக சூப்பராக ஃபேமிலி கூட இந்த ஹாலிடேயில் என்ஜாய் பண்ணலாம். நம்மளோட இந்தியா ஸ்பெஷல் மியூசியமோட தேர்ட் பார்ட் ஃபைனல் பார்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.